அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். வரப்போகிற குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ எக்ஸாமுக்கு நம்ம படிச்சுட்டு வரோம். அதுக்கு ஏற்றாற போல் டெக்ஸ்ட் புக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் நம்ம வீடியோ போட்டுட்டு வரோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி 23வது வீடியோவாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8th புக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியாங்க. மேக்ஸை தாண்டி நம்ம டிஎன்பிசி சிலபஸில் போனால் நான் வெர்பல் ரீசன் சொல்லிட்டு கடைசியாக ஒரு 6 டாபிக் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அதில் லாஜிக்கல் ரீசனிங்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அந்த அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் தான் 8th புக்கில் இருக்குங்க. 8th நியூ புக்கில் இந்த மாடலில் இருக்குது. இந்த மாடலில் கூட இப்போ 8ஆம் தேதி 11ஆம் தேதி நடந்த எக்ஸாமில் கூட இது மாதிரி கொஸ்டின்ஸ் 1-2 கேட்டிருந்தாங்க. ஸோ ரொம்ப ஈஸியானதாக, கஷ்டமானது இல்லை, அதனால் கொஞ்சம் நல்லா வாங்க பார்க்கலாம், ஓகேவா? நம்ம சேனலில் நீங்கள் புதுசு அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் போகலாம், கவனிங்க. சாந்தியிடம் 5 சுடிதார் மற்றும் 4 கவுன்கள் உள்ளன எனில், எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது ஒரு கவுனையோ அணிவதற்கான வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒன்று சார்ந்தராது இருக்குது, அதாவது சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்கன்னா சாந்தி ஒன்று சுடிதார் போட முடியும், இல்லைன்னா கவுன் போட முடியும். ஸோ அல்லது அப்படின்றாங்க, அதானே? ஸோ ஒன்று கவுன் தான் போட முடியும், இல்லைனா சுடிதார் தான் போட முடியும். ஸோ ரெண்டுத்தையும் ஒரே நேரம் பயன்படுத்த வாய்ப்பு இல்லை, அதனால் ஒன்றுக்கு ஒன்று சார்ந்து இல்லை. அதனால் என்ன பண்ணிக்கலாம் நம்ம, அப்படியே ஆட் பண்ணி போட்டுக்கிட்டோன்னா ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 5 + 4 = 9, புரியுதுங்களா? ஸோ சுடிதார் கவுன் ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்த முடியாது, அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணி போடுறேன். சப்போஸ் ஒரே நேரத்தில் போட முடியும் அப்படின்னா ரெண்டுத்தையும் பெருக்கி போட்டுக்கணுங்க, போட்டால் ஆன்சர் கிடச்சிரும், ஓகேவா? அடுத்து வாங்க ரெண்டாவது கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஒரு தேர்வில் வழங்கப்பட்ட வினாத்தாளில் ஒவ்வொரு பிரிவிலும் 5 வினாக்கள் வீதம் 3 பிரிவுகள் உள்ளன. மாணவர்கள் ஒவ்வொரு பிரிவிலும் உள்ள அனைத்து வினாக்களிலும் பதிலளிக்க வேண்டுமெனில் அவர்கள் எத்தனை விதமான வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ ஒரு 3 செட் இருக்குது, ஒரு ஒரு செட்டில் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது, புரியுதா? 3 செட்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, ஒவ்வொரு செட்லேயும் 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. மாணவர்கள் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கணும். மாற்றி மாற்றி எத்தனை வழிகளை விடையளிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அப்படியே பெருக்கி போட்டுக்கணுங்க. ஏன்னா இதில் இருக்கிறது அதில் மாற்றி மாற்றி போட வாய்ப்பு இருக்குது, அதனால் ஸோ 5 × 3 = 15 அப்படின்னு போடுறேன். இங்கே கூட்டி போகிறேன், இங்கே பெருக்கி போகிறேன். ஏன் பெருக்கி போகிறேன்னா, இதை ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இருக்குது. இதை போட்டு அது போடலாம், அதை போட்டு இதை போடலாம். ஸோ மாற்றி மாற்றி போடலாம், அதனால் இதை பெருக்கி போகிறேன், ஓகேவா? அடுத்தது பள்ளிகளுக்கிடையான வினாடி வினா போட்டி நடக்குதுங்க. பள்ளியின் சார்பாக ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, 26 பாய்ஸு மற்றும் 15 கேர்ள்ஸுக்கு ஒரு ஆசிரியர் ட்ரைன் அப் கொடுக்குறாரு எனில், இவர்கள் ஒருவரை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வாய்ப்புகள் உள்ளன, ஓகேவா? ஸோ 26 பாய்ஸு 15 கேர்ள்ஸ் அவர் வந்து ட்ரெயின் அப் பண்ணுறாரு, ஆனால் ஒரே ஒரு ஆளை தான் ரெடி பண்ணணும், ஓகேவா? அப்போ ஒன்று பாய்ஸாக இருக்கலாம் அல்லது கேர்ள்ஸாக இருக்கலாம். ஸோ அல்லது வருது, அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 26 + 15 = 6 × 11 = 1, மீது 1, 2 × 1 = 3, 3 × 1 = 4. ஸோ 41 சரியான விடை, ஓகேவா? அடுத்தது 3 நாணயங்கள் ஒரே சமயத்தில் சுண்டும் போது எத்தனை விதமான விளைவுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 3 நாணயங்கள் ஒரே நேரத்தில் சுண்டுறாங்க. ஸோ நாணயங்கள் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒன்று ஹெட்டு கிடைக்கும், இல்லைன்னா டெய்ல் கிடைக்கும். ஸோ ரெண்டு விதமான வாய்ப்புகள் தான் நம்மளுக்கு கிடைக்கும், அதானே? ஸோ ஒன்று ஹெட்டு கிடைக்கும், இன்னொன்று டெய்ல் கிடைக்கும். அப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ரெண்டு இருக்குன்றதால இந்த ரெண்டை போடுறேன், ஓகேவா? எத்தனை நாணயங்கள், 3 நாணயங்கள் அப்படின்னா, ஸோ 2³ அப்படின்னு போடுறேன், 2³ = 8. இதே ஒரு பகடைன்னு கேட்டாங்கன்னா கீழே இங்கே என்னன்னு போடுவோம், 6 அப்படின்னு போடுவேன். ஏன்னா பகடைன்னா மொத்தம் 6 பக்கம் இருக்கும், அதனால் 6 போடுவேன். ஒரு பகடைனா 1 எடுப்பேன், 2 பகடைனா 2 எடுப்பேன், 3 பகடைனா 3 போடுவேன். இதே இங்கே 2 நாணயங்கள் சொன்னால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2² அப்படின்னு போடுவோம், 4 கிடைக்கும், ஓகேவா? இப்போ அடுத்த பாருங்கள், 3 பலவல் தெரிவு வினாக்களில் மல்டிபிள் சாய்ஸ், ஓகேவா? மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது, அதில் ஏபிசிடின்னு 4 ஆன்சர் இருக்குது. சரியான விடையை தேர்ந்தெடுக்க எத்தனை விதமான வழிகள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இங்கே நீங்கள் மொத்தம் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது, நம்மளுக்கு ஆப்ஷன் என்னது, 1, 2, 3, 4 விடை இருக்குது. ஸோ 4 விதமான வழி இருக்குது நமக்கு, அதனால் 4 போடுறேன். மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸு, 3 கொஸ்டின். ஸோ 4 × 16 = 16. ஸோ 4 × 4 × 4 64 ஆன்சர், ஓகேவா? அடுத்தது 7 ஓர் இலக்கமாக கொண்ட ஈர் இலக்க எண்கள் மொத்தம் எத்தனை உள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 14 ஆன்சருங்க,
சாரி 18 ஆன்சர். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 7 ஒரு இலக்கமாக கொண்ட இரு இலக்க எண்கள், 7 இலக்கமாக கொண்ட இரு இலக்க எண்கள் எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 ஓர் இலக்கமாக கொண்ட இரு இலக்க எண்கள் மொத்தம் எத்தனை. இரு இலக்க எண்கள்னால் 2 டிஜிட் அப்படின்னு சொல்லணும், 7 ஒரு இலக்கமாக இருக்கணும், ஓகேவா? அது 2 இலக்கமாக கூட இருக்கலாம், ஆனால் 7 ஒரு டிஜிட், 1 டிஜிட்ல ஒன்று வரணும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 17, 27, 37, 47, 57, 67, 77, 87, 97. இது ஒன்று 7 எல்லாத்துலேயும் வருது. அடுத்தது 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 18 ஆன்சர். இது புக் பேக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டின்ஸ், ஓகேவா? அடுத்தது, ஸோ இந்த கொஸ்டின்ஸ் தாங்க இப்போ சமீபத்தில் நடந்த 11ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சியில் நடந்த கொஸ்டின்ஸ் புக்கிலேருந்து, 8th புக்கில் இருந்து அப்படியே கேட்டிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் மாற்றி அப்படியே கேட்டிருக்காங்க. சரியா தவறா என விடையளிக்கும் 3 வினாக்கள் இருக்குது, ஓகேவா? ஒன்று சரின்னு சொல்லணும், இன்னொன்று தவறுன்னு சொல்லணும். இங்கே மொத்த வாய்ப்பு 2 வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒன்று சரின்ற வாய்ப்பு, இன்னொன்று தவறுன்ற வாய்ப்பு, ஓகேவா? ஏன்னா 3 விடையளிக்கும் 3 வினாக்கள் அடங்கிய சிறு தேர்வில் ஒரு மாணவர் மொத்தம் எத்தனை வழிகளில் விடையளிக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது நம்மளுக்கு எத்தனை வாய்ப்பு இருக்குது? 2 வாய்ப்பு தான் இருக்குது, அதனால் 2 அப்படின்னு போடுறேன். மொத்தம் 3 வினாக்கள்ன்றதால 3 அப்படின்னு போடுறேன். 2 க்யூப் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 தாங்க ஆன்சர், ஓகேவா? இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தோன்னா மொத்தம் 5 ஆப்ஷன் கொடுக்குறாங்க இப்போ, ஓகேவா? ஸோ ஏ, பி, சி, டி, அப்புறம் விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுக்குறான்னு வச்சிங்களேன், மொத்தம் ஒரு 5 கேள்வி போடணும். அப்போ என்ன ஆன்சர், எத்தனை விதமான வாய்ப்புகள் கொடுக்க முடியும், விடையளிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா 1, 2, 3, 4, 5. ஸோ 5 போடுறேன், ஓகேவா? ஒரு 5 கேள்வி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ 5 பவர் 5 ஆன்சர் கிடைக்கும். ஸோ என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அதை போட்டுட்டு, ஸோ எத்தனை கொஸ்டின்ஸோ அதை பவர்லாம் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதே தான் கேட்டிருந்தாங்க. இப்போ 11ஆம் தேதி ஒரு எக்ஸாமில் நடந்தது, அதில் இதே தான் சரியாக தவறா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 5 கேள்விகள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இங்கே 3 வினாக்கள்னு சொல்கிறாங்க இல்லையா, ஸோ 5 வினாக்கள்னு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 போட்டேன், 2 பவர் 5, 2 பவர் 5 எவ்வளோ, 32 ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சரில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது 8th புக்கில், நியூ புக்கில் இருக்குது, அதனால் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஏரியா, நான் வெர்பல் ரீசனிங்கில் இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா சிலபஸ்ஸு டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது, லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா? ரைட் சார், வாழ்த்துக்கள், தேங்க்யூ.